Welcome to random channel. இந்த வீடியோ இங்கிலாந்து உமன்ஸ் ஓடிடிக்கான வீடியோ மேட்ச் பிட்வின் ஸ்டார்ஸ் ஸ்டாம்ப்ஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு மெயினாக கீ பிளேர் ஸ்டார்ஸ் கிடைக்கும் ஸ்மால் லீக் சஜெஸ் கிடைக்கும் அதெல்லாம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் கான்செப்ட் கிடைக்கும் செகண்ட் பேட்டிங் கான்செப்ட் கிடைக்கும் அதெல்லாம் ஒரு ஃபோர்டின் பிளேர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஃபோர்டீன் பிளேஸை நம்ம எப்படி எடுக்க போகிறோம் பார்க்க போகிறோம் எந்த உமன் போலர் வந்து ரொம்ப ஃபோர் ஓர் ஃபுல் சாரி டென் ஓர்ஸ் கோட்டாக போட போகிறாங்க யார் டிஃப்ரெண்டியல் பிக்காக இருக்கும் யார் பேஸ்ட் டீமாக இருக்கும் அது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது நம்ம ஒரு வீடியோட எண்டில் வந்து உங்களுக்கு வந்து பேஸ்ட் டீம் ஒரு சிக்ஸ் டு செவன் பிளேர்ஸ் சாரி எயிட் செவன் பிளேயர் உள்ள பேஸ்ட் டீமு டிஃப்ரென்ஷியல் பிக்ஸ் உள்ள பிளேயர் ஷேர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் ப்ளஸ் உங்களுக்கு வந்து வீடியோ எண்டில் உங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்கி ஸ்மால் லீக் டீம் இருக்கும் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் எல்லாமே சொல்ல போகிறோம் ஸோ இந்த மேக்ஸிமம் நான் சொல்கிற இந்த ஃபோர்டீன் பிளேஸ்க்குள்ளே டீம் செட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஈவன் ஸ்மால் லீக்கும் சரி கிராண்ட் லீக்கும் சரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க முடிஞ்சால் சேனலில் சேனலில் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸோ ஹோப் நம்ம வந்து ஜஸ்ட் அண்ட் பேக்ரவுண்ட் அப்டேட் சொல்லிக்கலாம் எப்பவுமே ஓகே இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா எஸ்விஎஸ் அண்ட் ஸ்டாம்ப்ஸ் அதாவது ஸ்டார்ஸ் விஷய ஸ்டாம்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஈச் டூ மேட்ச்சில் இருக்காங்க ஒன் மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க ஸ்டார்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு போனஸ் பாயிண்ட் எடுத்து டேபிள் தேர்டில் இருக்காங்க அதே மாதிரி ஸ்டாம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா பாட்டம் ஆஃப் த டேபிள் இருக்கா பாட்டம் தேர்ட்னு கூட சொல்லலாம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரும் கம்பேரிசன் பண்ணிங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ஸ்ட்ராங் டீம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாம்ப்ஸ் தான் போன சீசனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ரெண்டு ஒரு டூ மேட்சஸ் ரெண்டு பேருமே மோதிருப்பாங்க ரெண்டு மேட்ச்லேயுமே ரெண்டு பேரும் சாரி ஸ்டார்ஸ் வந்து லூஸ் பண்ணியிருப்பாங்க ஸ்டாம்ப்ஸ் வந்து ஈஸி அதாவது டபுள்யூஎஸ் வந்து ஈஸியாக வின் பண்ணியிருப்பாங்க எப்படி ஈஸியாக வின் பண்ணியிருப்பாங்கன்னா சப்போஸ் ரெண்டு வாட்டியுமே ஸ்டார்ஸ் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் ஆனால் ஆல் அவுட் ஆகிருக்காங்க லைக் டூ ஹண்ட்ரட்குள்ளேயே ஆல் ஆயிருக்காங்க ஆனால் ஸ்டான்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து த்ரீ டு ஃபோர் விக்கெட்ஸ் மட்டுமே லூஸ் பண்ணியிருக்காங்க சில போலர்ஸ்லாம் ரொம்ப ஷைன் பண்ணியிருக்காங்க ஹென்சே எல்லாம் ரொம்ப ஷைன் பண்ணியிருக்காங்க ஸோ ஹோப்ஃபுல்லி நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எந்த பிளேயர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்ல போகிறோம் அது இல்லாமல் பிச்சை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த பிச் வந்து ஒரு ஒரு கொஞ்சம் உங்களுக்கு வந்து பேசஸ் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காது ஓவர் கேஷ் கண்டிஷன் வேறு கண்டிப்பாக இருக்க போது ஒரு டெம்ப்ரேச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி டிகிரி செல்சியஸ்குள்ளே தான் இருக்க போகுது கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஓவர் கேஷ் கண்டிஷன் கண்டிப்பாக இருக்குது ஏற்கனவே லார்ட்ஸில் நேற்றுலாம் வந்து லண்டனில் நேற்றுலாம் ஃபுல்லாக ரெய்னியாக இருந்தது ஸோ அந்த ஓவர் கேஸ் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பேசஸ் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்டாம்ப்ஸ் மட்டும் ஃபஸ்ட் போலிங் எடுத்துனா டெஃபினட்டாக ஆல் அவுட் ஸ்டார்ஸ் வந்து ஆல் அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஆக்சுவலி பேஸ் பாலர்ஸ் ரொம்ப எடுத்துக்கோங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் டாப் ஆடுற ரெண்டு பேருமே வைக்காதீங்க ஏதாச்சும் ஒருத்தரை வச்சா போதும் ஃபஸ்ட் இன்னிங்ஸை போத்திருக்கு செகண்ட் இன்னிங்ஸில் சப்போஸ் ஸ்டா ஸ்டாம்ப் வந்து ஓப் ஸ்டாம்ஸோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ரெண்டு பேருமே எடுத்துக்கோங்க செகண்ட் இன்னிங்ஸில் விளாட்னா ஸோ ஹோப்ஃபுல்லி இப்படி எடுத்துக்கோங்க இட் வில் பி வெரி குட் சாய்ஸ் பிச்சை பற்றி பார்த்தாச்சு பார்த்தாச்சு நெக்ஸ்ட் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் நான் உங்ககிட்டயே உங்கள்கிட்டயே கொடுத்துறேன் நீங்கள் யார் வேணாலும் எடுத்துக்கோங்க வார்த்தை எடுத்துக்கோங்க இல்லை சவுத் பை எடுத்துக்கோங்க ரெண்டு பேரும் அந்தளவுக்கு வந்து இம்பார்ட்டண்ட் இல்லை யார் ரெண்டு பேரும் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லைனா சவுத் பை பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ ஆர்ட்ரு ஆடுவாங்க லைக் லைக் செவன் எயிட் டவுன் நைன் டவுன்ல விளாடக்கூடிய பேட்ஸ்மேன் ஜஸ்ட் என்ன விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வச்சுக்கோங்க இந்த பேட்ஸ்மேனு நெக்ஸ்ட் வந்து வாத் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் டாப் ஆர்டர் விளாட்றதுக்கு சான்ஸ் இருக்குது அதாவது லைக் மேபி லைக் ஃபை டவுன் அப்படி இல்லாடுறதுக்கான சான்ஸ் இருக்குது பட் ஃபஸ்ட் பேட்டிங்னா அவங்களுக்கு வந்து பேட்டிங் சான்ஸ் கிடைக்கும் செகண்ட் பேட்டிங்கில் சுத்தமாக கிடைக்காது பட் விக்கெட் கீப்பிங் பாயிண்ட்ஸ் வில் பி வெரி குரூஷல் இன் திஸ் மேட்ச் எந்த டீம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறதோ ஆப்பனண்ட் டீமில் விக்கெட் கீப்பிங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க எக்ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா வேட்டோட வீக்னஸ் பார்த்தீங்கன்னா வேட்டோட வீக்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ ஹோப்ஃபுல்லி விக்கெட் கீப்பிங் செக்ஷன் வச்சு நெக்ஸ்ட் பேட்டிங் செக்ஷனில் பார்த்தோம்னா பேட்டிங் செக்ஷனில் பேஸ் டீம் ப்ளஸ் டிஃப்ரென்ஷியல் பிக் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துலாம் என் பேஸ் டீமில் இருக்கபோது ரெண்டே ரெண்டு பேர் தான் ஒன்று வந்து டங்க்லி அண்ட் லஃப் அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஷியல் பிக்ஸில் பார்த்துலாம் டிஃப்ரென்ஷியல் பிக்ஸ் என்ன பார்த்துருக்கோம் நாலு பேர் இருக்காங்க என்னடா நாலு பேர் செலக்ட் பண்ணுறேன் பட் ரீசனபிள் ஃபேக்டர்ஸோட சொல்ல போகிறேன் கண்டிப்பாக பேஸ் டீமில் இருக்கிற ரெண்டு பிளேயரை டிராப் பண்ணிக்காதீங்க ஃபர்ஸ்ட் வந்து டங்க்லி அண்ட் லஃப் டங்க்ளியாக லஃபாக பார்த்திங்க அல் கோ வித் லவ் வில் பி மை ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏன் லஃபோட ஃபஸ்ட் ஆப்ஷனாக போன சீசன்லையும் சரி இந்த சீசனையும் சரி கொஞ்சம் டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அகேன்ஸ்ட் பார்த்திங்கன்னா எஸ்சிஎஸ் கூட வந்து நல்லா விளாட்றாங்க அது ஒன் டவுன் விளாட்றாங்க போன சீசன் வந்து ஒன் நாட் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் வச்சுருப்பாங்க ஸ்மித் கிட்ட அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது பட் ஸ்டில் இஸ் எ வெரி குட் பிளேயர் கொஞ்சம் நல்லா பேக் ஃபுட்டில் விளையாடுவாங்க கண்டிப்பாக இவங்க கண்டிப்பாக உங்கள் டீமில் இருக்கணும் நெக்ஸ்ட் வந்து டங்க்லி வில் பி செகண்ட் ஆப்ஷன் ஏன் டங்க்லி வில் பி ம செகண்ட் ஆப்ஷனாக இரெஸ்பெக்டி ஆஃப் லாஸ்ட் சீசன் லாஸ்ட் சீசனில் அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல ரொம்ப கம்மியான மேட்சஸ் தான் விளையாடுனாங்க பட் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மேட்ச் வந்து ஹண்ட்ரட் ப்ளஸ் வச்சிருப்பாங்க திருப்பியும் டக் அவுட் ஆயிருப்பாங்க ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயராக இருப்பாங்க அதனால் உங்கள் பேஸ் டீமில் வச்சுக்கோங்க ஸ்மால் லீகில் கண்டிப்பாக இருக்கணும் கிராண்ட் லீக்ல ஆல் ஃபஸ்ட்டு பேட்டிங்னா ட்ராப் பண்ண ட்ரை பண்ணுங்கள் பட் சேஃபாக போனீங்கன்னா ட்ராப்பே பண்ணாதீங்க நான் கிராண்ட் லீக்காக சொல்கிறேன் பிகாஸ் ஷி இஸ் லைக் ஒன் டவுன் பிளேயர் கண்டிப்பாக எங்கள் டீமில் இருக்கணும் ஸ்மால் லீக்கில் இவங்க ரெண்டு பேர் பேஸ்டின் ஸோ டோன்ட் ட்ராப் நெக்ஸ்ட் வந்து அத்தை ஆப்ஷன் யார் எடுக்க போகிறேன்னா பார்ஃபிட் பார்ஃபிட் கண்டிப்பாக நான் எடுப்பேன் ஏன்னால் போன சீசன் இந்த சீசனில் இப்போ போன சீசனில் அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல அகெயின்ஸ்ட் எஸ்சி ஸ்டார்ஸ் கூட பட் இந்த சீசன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மேட்சில் கூட சரியாக பெர்ஃபார்ம் இல்லை பட் செகண்ட் மேட்சில் வந்து ஒரு நைன்ட்டி ப்ளஸ் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க ஒரு நல்ல பிளேயர் செகண்ட் இன்னிங்ஸில் மஸ்ட் பி ஆன கேண்டிடேட் ட்ராப் பண்ணிங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வேணும்னா ட்ராப் பண்ண சான்ஸ் இருக்கு சான்சஸ் இருக்குது பட் செகண்ட் இன்னிங்ஸில் ட்ராப்பே பண்ணாதீங்க பிகாஸ் ஆஃப் ஓவர் கேஷ் கண்டிஷன் மட்டுமே தான் சொல்கிறேன் ஓவர் கேஷ் கண்டிஷன் இல்லைனா நீங்கள் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டோட ஃபோர்த் பிக் பார்த்திங்கன்னா செகண்ட் டிஃப்ரென்ஷியல் பிக் பார்த்தீங்கன்னா வந்து க்ரெயின்ஸ்டோன் க்ரெயின் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா ஹென்சேக் கூட செம்ம வீக்னஸ் இருக்குது லாஸ்ட் சீசனில் ரெண்டு வாட்டி ரெண்டு மேட்சில் இருக்காங்க ரெண்டு வாட்டியுமே அவுட்டியிருக்காங்க ரெண்டு வாட்டியுமே வந்து ஒரு ஒரு பார் ஸ்கோரை கூட தானில்லை ஸோ ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இன்றைக்கி மேட்ச் வேணால் நான் எப்போவுமே என்னோட ஃபஸ்ட் வீல்லாம் சரி செகண்ட் வில்லே சொல்லியிருப்பேன் இவங்க வந்து ஒரு டிஃப்ரென்ஷியல் பிக்காக இருப்பாங்க இவங்க வந்து டிஃப்ரென்ஷியல் பீக்கு கிரியே டிஃப்ரென்ஷியல் பிக் ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் ரிஸ்காக எடுத்துக்கோங்க ஒரு ஒரு பதினோரு டீம் போட்டிங்கன்னா ரெண்டு டீமில் ட்ரை பண்ணுங்கள் அதுக்கு மேலே ட்ரை பண்ண வேணாம் பட் ஷி கேபபிள் ஏப்பபிள் பேட்மன் லைக் தேர்ட்டி ப்ளஸ் அடி அடித்தா தேர்ட்டி ப்ளஸ் அடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதுக்கு மேலே கொஞ்சம் கஷ்டம் தான் நெக்ஸ்ட்டு ஒயிட் வில் பி இல்லை லைக் க்ளோசஸ்ட் அது ரிஸ்கியஸ் கிராண்ட் லீக் வந்து வேறு யாருமே டெங்க்லி லவ் எடுத்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஆப்ஷன் ட்ரை பண்ணணும் அப்படின்னா நான் அடுத்த சொல்கிற ரெண்டு ஆப்ஷன் எடுத்துக்கோங்க ஒன்று வந்து ஒயிட் ஏன் ஒயிட்டை சொல்கிறேன் அங்கே கிராண்ட் லீக்ல போன சீசனில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ் வச்சிருப்பாங்க அகேன்ஸ்ட் ஸ்டாம்ஸ் கூட எக்ஸ்பெஷலி ஃபஸ்ட் பேட்டிங்கில் ட்ரை பண்ணுங்க இட் இல் பி வெரி குட் சாய்ஸ் செகண்ட் பேட்டிங்கில் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்ல பட் ஃபஸ்ட் பேட்டிங் உங்களுக்கு வந்து ஓவர் கேஸ் கண்டிஷன் இருக்கனால வேறு யாராச்சும் எடுக்கணும் அப்படி டிஃப்ரென்ஷியலாக இருக்கணும் அப்படி ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் ஒயிட் ட்ரை பண்ணுங்கள் அதே மாதிரி நான் வீடியோ சொல்லாத பிளேயர் சப்போஸ் பிளேயில் வந்தால் கண்டிப்பாக என் டெலிகிராம் பே சேனலில் வந்து அந்த பிளேயரை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் இல்லைனா பேஸ் டீம் அண்ட் டிஃப்ரென்ஷியல் பீக் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவேன் இந்த டெலகிராம் சேனலில் நெக்ஸ்ட் வந்து டேனியல் கிப்சன் கிப்சன் ரொம்ப பேர் வந்து கான்சென்ட்ரேட்டே பண்ண போகிறதில்ல பிகாஸ் ஏன் கான்ஸன்ட்ரேட் பண்ண போகிறதா ஃபர்ஸ்ட் மேட்ச்சிலும் சரி செகண்ட் மேட்சிலும் சரி எயிட் ப்ளஸ் ஓஸ் போட்டிருக்காங்க விக்கெட் லெஸாக போயிருக்காங்க இதோட உங்களோட டிஃப்ரென்ஷியல் பிக் எங்கேயுமே இல்லை ஒரு இம்பார்ட்டண்டான டிஃப்ரென்ஷியல் பிக் எயிட் ப்ளஸ் ஓஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போட்டாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஷியல் ஆப்ஷனாக இருக்கும் நீங்கள் வந்து ரெண்டு பேட் ரெண்டு பேரும் வந்து டங்க்லி அண்ட் லஃப் எத்துகிட்ட பிறகு ஒரு ரொம்ப டிஃப்ரென்ஷியலாக ஆப்ஷன் ட்ரை பண்ணிங்கன்னா நான் எனக்கு ந பேர் ஃபிட்டும் வேணாம் ஒரு கிப்ஸ் அண்ட் ஒரு ஒரு நாலு விக்கெட் எடுத்தால் போதும் ஒரு ரெண்டு விக்கெட் எடுப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக கிப்சன் ட்ரை பண்ணுங்க இட் வில் பி வெரி குட் சாய்ஸ் ஸோ இந்த ஆறு பேர் பார்த்தாச்சு நெக்ஸ்ட் வந்து ஆல்ரவுண்டர் கேட்டகரி பார்த்துலாம் ஆல் ரவுண்ட் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான கேட்டகரி ஸோ அதனால் நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே போயிடலாம் டாப் ஃபோர் பிக்ஸ் பற்றி பார்த்துலாம் ஏன்னா டாப் ஃபோர் பிக்ஸில் பேஸ் டீமில் இருக்க போகிறது வந்து டாப் த்ரீ யூஷுவல் ஃபஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு பிக் பார்த்தீங்கன்னா எப்பவுமே என்னோட ஃபஸ்ட் பிக் பார்த்தீங்கன்னா ஜார்ஜா ஹென்சே ஹென்சே கண்டிப்பாக என் டீமில் இருப்பாங்க ஏன் என் டீமில் இருப்பாங்க ஒரு பெரிய ஹிட் ஆர் மிஸ் பிளேயர் எஸ்பெஷலி ஃபஸ்ட் பாட்டிங்களா சரியான ஹிட் ஆர் மிஸ் பிளேயர் லைக் ஜி டென் டென் ரன்ஸை டா பத்து ரன்னு கூட அடிக்க மாட்டாங்க பட் அடித்தா ஹண்ட்ரட் ப்ளஸ் ஸோ இட் வில் பி வெரி குட் ஆப்ஷன் அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு போலிங் வந்து கண்டிப்பாக கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி எஸ்பெஷலி வைஸ் கேப்டன் சாய்ஸ் ஒன்று நல்லா ஆப்ஷன் பிகாஸ் அகெஸ்ட் ஸ்டார்ஸ் கூட ரெமெண்டர்ஸாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க எப்படின்னா ரெண்டு மேட்ச் விளையாட்டுக்காங்க லாஸ்ட் சீசன் ரெண்டு மேட்ச்சில் செவன் விக்கெட் எடுத்திருக்காங்க ஒரு பெரிய லீப் இது ஒரு இம்பார்ட்டண்டான வைஸ் கேப்டன் சாய்ஸ் ரொம்ப பேர் கான்ஸன்ட்ரேட் பண்ண போதில் கேப்டன் சாய்ஸாக ரொம்ப பேர் கான்ஸன்ட்ரேட் பண்ண போதா கிராண்ட் லீக் விளையாட்றீங்களா நீங்கள் கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணுங்க இது வெரி குட் சாய்ஸ் நெக்ஸ்ட் வந்து ஸ்மித் எல்லாரும் ஸ்மித் இன்னைக்கு வந்து கேப்டன் ஒரு வைஸ் கேப்டன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க பிகாஸ் ஃபஸ்ட் ரெண்டு மேட்ச்சில் ஒரு டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் லைக் கொடுத்துருந்தாங்க ஃபஸ்ட் மேட்சில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ப்ளஸ் செகண்ட் மேட்சில் ஃபார்ட்டி ப்ளஸ் வச்சுருப்பாங்க பட் த ப்ராப்ளம் இஸ் அகேன்ஸ்ட் ஸ்டாம்ஸ் கூட சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல லாஸ்ட் சீசனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ப்ளஸ் ரன்ஸ் கூட வச்சிருக்க மாட்டாங்க அதேமாதிரி விக்கெட் லாஸ்ட் சீசனில் ஒவ்வொரு ஸ்போர்டில் பட் இந்த சீசனில் நல்லாவே ஓவர் போகிறாங்க லைக் ஃபைவ் ப்ளஸ் லைஃப் ஃபைவ் ப்ளஸ் ஓர் போடுறாங்க ஃபஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா நைன் ஓவர்ஸ் போட்டுருந்தாங்க செகண்ட் மேட்சில் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஆர் ஃபைவ் ஓவர்ஸ் போட்டுருந்தாங்க பட் விக்கெட் டேக்கிங் கேபிலிட்டும் காட்டியிருக்காங்க அகேன்ஸ் டாம்ஸ் கூட ஸோ என்ன பார்த்துருக்கீங்க நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து ரிஸ்கியாக இப்போ சேஃபாக போனீங்கன்னா கப்டன் வைஸ் கேப்டனை ட்ரை பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணும் ஒரு ரிஸ்கி ஸ்மால் லிங் விளாட்றீங்க ஒன் சைடு ஸ்வீப் பண்ணுறீங்கன்னா டீமில் வச்சுக்கோங்க கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணாதீங்க ஆனால் லூஸ் பண்ணால் ஒன் சைடெல்லாம் லூஸ் ஆகும் பிகாஸ் எல்லோரும் உங்களை கேப்டன் இல்லை வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணுவோங்க இது எழுபது டிஃப்ரென்ஷியல் சாய்ஸ் நீங்கள் வந்து ஹென்சேப் அங்கே போகிறது நெக்ஸ்ட் வந்து நைட் எல்லாரோட டிஃபால்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் இன் ரெஸ்பெக்ட்டிவ் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பேட்டிங் செகண்ட் எக்ஸ்பெஷலி நான் நைட்டை பற்றி ரொம்ப வீட்டில் சொல்லிப்பேன் ஏன் இவங்க வந்து போலிங் ரொம்ப போடுறதில்ல ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா எயிட் ப்ளஸ் ஓர்ஸ் போட்டிருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர் ப்ளஸ் ஓர்ஸ் தான் போடுவாங்க அது மேலே போட மாட்டாங்க கண்டிப்பாக ஷுவர் ஃபோர் ஆர் ஃபைவ் ஓர்ஸ் மேக்ஸ் அதுக்கு மேலே போட மாட்டாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா பேட்டிங் டாப் ஆர்டரில் விளாடுவாங்க கண்டிப்பாக வந்து நல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் நீங்கள் லீக் விளாட்ற ரொம்ப டிஃப்ரெண்ட்ஸாக ட்ரை பண்ணணும்னா நைட்டை வைஸ் கேப்டன் வைங்க நைட்டை சும்மா வைங்க டீமில் ஹென்சே கேப்டன் வச்சுட்டு வேறு ஏதாச்சும் போலர் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணிப்பாங்க இட் வில் பி வெரி குட் சாய்ஸ் பட் நைட் ஷுட்பின் இன் இயர் டீம் அட் என்காஸ்ட் சார் நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து போலிங் கேட்டகிரி போயிடலாம் போலிங் கேட்டகிரி போகிறது முன்னாடி ஆல்ரவுண்டர் கேட்டகிரியில் இன்னும் ரெண்டு ஆப்ஷன் பார்த்துக்கலாம் இன்ஃபேக்ட் மூணு ஆப்ஷன்ஸ் இருக்குது பட் இது மூணு ஆப்ஷனில் என்னோட ஒரே ஒரு தான் இருக்குது மோரிஸ் ஆர் சாரி டேவிட்சன் ஆர் மோரிஸ் மோரிஸ் எப்போ இருக்குன்னா நீங்கள் ஃபஸ்ட் பேட்டிங்னா மோரிஸ் எடுத்துக்கோங்க அது இல்லாமல் ஓஸ் கண்டிப்பாக ஒரு நைன் ப்ளஸ் ஓர்ஸ் கண்டிப்பாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது லாஸ்ட் சீசனில் வந்து ஃபென்டாஸ்டிக் ஷிவோஸ் வித் த பேட் வித் த பால் அதுவும் ரீசெண்டாக இருந்த இந்த உமன்ஸ் ஓடிடி ஓடிடிக்கு முன்னாடி ஒரு டி டுவெண்ட்டி மேட்ச் வந்தது என் உமன்ஸ் டி டுவெண்ட்டியில் அதில் ஃபென்டாஸ்டிக்காக பேட்டிங்கோ பண்ணிந்தாங்க ட்ரெமெண்டஸாக போலிங்கும் போட்டிருந்தாங்க பட் இந்த சீசனில் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் கோட்டாக ஆஃப் ஓவர்ஸ் கொடுக்குறதில்ல இல்லாமல் டாப்ரில் இருக்கிறதுல மேபி லை லை லைக் ஃபைவ் டவுன் ஃபோ ஃபோர் டவுன் இறங்குறதுக்கான சான்ஸ்ஸு இருக்குது ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா ட்ரை பண்ணுங்கள் செகண்ட் பேட்டிங் வில் பி டி டிஃப்ரென்ஷியல் ட்ராப் பட் ஓவர்ஸ் போட்டாங்கன்னா இட் வில் பி இம்பார்டன்ட் பிக் ஓவர் டேவிட்சன் ஏன் டேவிட்சனுக்கு அப்புறம் முன்னாடி நான் மோரிஸ் இருக்குன்னா டேவிட்சன் பார்த்தீங்கன்னா இந்த இந்த சீசனில் ஓவர்ஸ் அந்த அளவுக்கு போகிறதில்ல ஒரு டூ ப்ளஸ் ஓவர்ஸ் போடுறாங்க அதனால் பேட்டிங் கேபிலிட்டிஸ் அந்தளவுக்கு காட்டுறதுல என்ன தான் ஃபஸ்ட் மேட்ச் ஃபிஃப்டி ப்ளஸ் வச்சிருந்தாலும் அகேன்ஸ்ட் ஸ்டாம்ஸ்க்குள்ளே கொஞ்சம் வீக்னஸ் இருக்குது அதுவும் எஸ்பெஷலி ஹென்ஸே கூட ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் ரொம்ப வீக்னஸ் இருக்குது ஃபஸ்ட்டு பேட்டிங்காக தான் நீங்கள் வந்து டேவிட்சனை ட்ராப் பண்ணிக்கோங்க செகண்ட் பேட்டிங்காக அந்த டேவிசன் எடுத்துக்கோங்க அதுபோல் மோரிஸ் ட்ரை இட் இட்வீல் பி வெரி குட் சாய்ஸ் நெக்ஸ்ட் வந்து கேப்ஸே இட் இஸ் ஏ லீக் பிக் இங்கே நான் உங்ககிட்ட கொடுத்துறேன் ஹிட் ஆர் மிஸ் பிளேயர் ஸ்கோர் பெருசாலாம் ஸ்கோர் பண்ண மாட்டாங்க போன சீசனில் அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல அகேன்ஸ்ட் வீக்னஸ் அகேன்ஸ் ஹெட்ஸே அண்ட் ஃபீல்டு ஃபிலெக்ட் ரொம்ப வீக்னஸ் இருக்குது ஸோ என்ன பொறுத்துக்கி கிராண்ட் லீக்லையும் ட்ரை பண்ணாதீங்க பட் ரிஸ்கி ஆப்ஷன் எதாவது ட்ரை பண்ணுங்க ஹிட்ரோம் பிளேயர் லைக் செவன்டி பிளேஸ் அடிச்சிருக்காங்க போன சீசனில் கூட நாட் அகேன்ஸ்ட் ஸ்டாம்ஸ் பட் ஸ்டில் இஸ் எ குட் கேபிபிள் ப்ள பே பேட்ஸ்மேன் நெக்ஸ்ட் வந்து ஆல்ரவுண்டர் கேட்டகரி பார்த்துலாம் கொஞ்சம் சாரி போலிங் கேட்டகரினா கொஞ்சம் ஷார்ட் அமைச்சுக்கான பேஸ் டீமில் இருக்க போது ஷுப் அண்ட் ஃபேரட் எங்களோட பெரிய இன்ட்ரடக்ஷன் தேவை இங்கே ரெண்டு பேருமே எயிட் ப்ளஸ் ஓர்ஸ் கண்டிப்பாக போடுவாங்க விக்கெட் டேக்கிங் கேபிள்ஸ் இருக்குது ஃபாரட் பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஃபஸ்ட் மேட்சில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ப்ளஸ் விக்கெட் எடுத்துருப்பாங்க அதே மாதிரி அந்த அதர் ஹேண்ட் ஷப்ஷால் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி ப்ளஸ் ரன் வச்சுருப்பாங்க நோஸ் ஃபுல் கூட்டாக ஓர்ஸ் போடுறாங்க ஃபஸ்ட் போலிங்கில் வெரி இம்பார்ட் பிக்க இருப்பாங்க ரெண்டு பேருமே இம்பார்ட்டன்ட் பிக்கு இந்த ஃபஸ்ட் போலிங் நீங்கள் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி வைஸ் கேப்டன் சாய்ஸ் இங்கே ரெண்டு பேர் யாராச்சும் ஒருத்தர் ட்ரை பண்ணுங்கள் நான் என்ன கேட்டிங்கன்னா ஷப்ஷால் இல்பி அ நைஸ் ஆப்ஷன் இஃப் போலிங் ஃபஸ்ட்டாக தான் ஃபேரட் போலிங் ஃபஸ்ட்டாக தான் டீமில் கண்டிப்பாக வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஷியல் பிக்கில் பார்த்துலாம் எல்லோரும் ட்ரை பண்ண போகிறது ஓகே ஐ வில் கோ வித் ஜார்ஜ் ஓகே அது மாதிரி ஒரு ஒரு டேவிட்ஸ் எஃப் டேவிட் பற்றி பார்த்தேன் செவன் ப்ளஸ் ஓஸ் போடுவாங்க விக்கெட் டேக்கிங் கேபிலிட்டிஸ் ரொம்ப காட்டல பட் நான் சொன்னாலே டேவிட்ஸ் அண்ட் கிப்சன் டேனியல் கிப்சன் இவங்க ரெண்டு பேருமே ஒரே கேட்டகரி இவங்க ரெண்டு பேரும் செவன் ப்ளஸ் ஓர்ஸ் போடுவாங்க விக்கெட்லெஸ்ஸாக இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் பிக் பிக்காக இருக்கிறதுக்கான கிராண்ட் லீக்கில் சான்சஸ் இருக்குது நெக்ஸ்ட் ஓகே மீச்சர் டிஃப்ரென்ஷியல் பார்த்துலாம் எல்லோரும் கிப்ஸ் ட்ரை பண்ணுறாங்க கிப்ஸ் ஓவர்ஸ் ஃபுல் கோட் ஆஃப் ஓவர்ஸ் போட்டு போகிறது லைக் டூ ஆர் ஓ டூ ஆர் த்ரீ ஓவர்ஸ் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது பட் ரீசென்ட் பேட்டிங் ஷீ இஸ் டூயிங் வெரி கேப்பபுள் பேட் பேட்ஸ் பேட்ஸ்மன் மாதிரி இருக்காங்க போலர் மாதிரி தெரியல ஒரு பேட்ஸ்மேன் மாதிரி இருக்காங்க லைக் தேர்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ரன்ஸ் அடிக்கிற அச்சுட்டுருக்காங்க ரீசெண்டாக ஃபர்ஸ்ட் டூ மேட்சஸில் டூ ப்ளஸ் ஓவர்ஸ் அவ்வளோதான் போட்டிருக்காங்க ஸோ என்ன பார்த்திருக்கோம் ஸ்மால் டீக்கில் ட்ரை பண்ணிக்கோங்க பட் ரிஸ்க்காக இல்லைன்னா ட்ராப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஃபில்ட் ஹெஸ் எ வெரி குட் டீசென்ட் ரெக்கார்ட் அகேன்ஸ்ட் ஸ்டார்ஸ் கூட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க எல்லாம் விக்கெட்டிங் கேப்ரீட்டீஸ் இருக்குது இவங்க வந்து சிக்ஸ் ப்ளஸ் ஓர்ஸ் போட்டிருக்காங்க இந்த சீசனில் சிக்ஸ் ப்ளஸ் ஓவர்ஸ் போடுவாங்க ரொம்ப இம்பார்ட்டன்டான பிளேயர் ஏன் ரொம்ப இம்பார்ட் பிளேயர்னா பிகாஸ் ஆஃப் ஷீஸ் போலிங் சிக்ஸ் ப்ளஸ் ஓவர்ஸ் ஏன் சிக்ஸ் ப்ளஸ் ஓவர்னா அட்லீஸ்ட் ஷீ கேன் கெட் யூ விக்கெட் அட்லீஸ்ட் ஒன் ஆர் டூ விக்கெட்ஸ் வென் கம்பேர் டு கிப் கிப்ஸ் ஓ டுவெண்டி ரன்ஸ் வச்சிருந்து அவங்க வந்து ஓவரே போடலன்னா இட் வில் பி வெரி பேட் சாய்ஸ் ஸ்பீக்கிங் ஹர் அது ரன் அடிக்கலன்னா அதோட பெரிய பேட்சர்ஸ் ஆயிடும் அட்லீஸ்ட் நீங்கள் ஓவர் போடுற கேபிளீ போலர்ஸ் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பாயிண்ட்ஸ் கிடைக்குது அட்லீஸ்ட் ஒரு விக்கெட் எதாங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் நெக்ஸ்ட் வந்து ஜார்ஜி ஓகே சரி கிரேகரி கிரேகரி கண்டிப்பாக உங்கள் டீமில் இருக்கணும் ஏன் கிரேகரி உங்கள் டீமில் இருக்கணும் ஃபஸ்ட் டூடியில் நான் சொல்லியிருப்பேன் ஷீஸ் எ விக்கெட் டேக்கிங் பவுலர் ஆனால் என்ன பிரச்சனை இந்த சீசனில் ஃப்ரெண்டு மேட்ச்லையும் ஃபைவ் ஃபைவ் ஓவர்ஸ் போட்டிருக்காங்க விக்கெட் டேக்கிங் விக்கெட்டே எடுக்கல

ஏழு பேர் இருக்காங்க ஸோ இங்கே ஏழு பேரும் நான் ட்ராப் பண்ண போகிறது இந்த ஏழு பேரும் என்னோடய டீமில் கண்டிப்பாக இருப்பாங்க நெக்ஸ்ட் டிஃப்ரன்ஷியல் பிக்ஸ் பார்த்தீங்கன்னா எக்னா சொன்ன மாதிரி தான் கிரேஸ்டன் அப்புறம் வந்து பார்ஃபிட் இங்கே வந்து ஒயிட் கே ஒயிட் இருப்பாங்க அதே மாதிரி கிப்சன் சொல்லியிருக்கேன் என்ன எயிட் ப்ளஸ் ஷோஸ் கண்டிப்பாக போடுவாங்க டேவிட்சன் எப்போ இருக்குன்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி எஃப் மோரிஸ் எப்போ இருக்குன்னு சொல்லியிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து ஃபில்டர் அண்ட் கிரேகரி எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கேன் உங்கள் சாய்ஸ் தான் கிராண்ட் லீக் பிக் ஸோ என்னோடய ஸ்மால் லீக் ட்ரிஸ்கி ஸ்மால் லீக் பற்றி பார்த்தீங்கன்னா எஃப் மோரிஸ் ட்ரை பண்ணியிருக்கேன் எஃப் மோரிஸ் ட்ரை பண்ணியிருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா ரிஸ்கியானா விளையாடணுன்னு நினைச்சினா கண்டிப்பாக இங்கே வந்து ஒயிட் ஆர் டேனியல் கிப்சன் கண்டிப்பாக என் டீமில் இங்கே ஆட் பண்ணிப்பேன் இல் வில் பி எரி டிஃப்ரென்ஷியல் பிக் அது இல்லாமல் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் சொல்லிடுறேன் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் ஸ்மித் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் சேஃபாக விளையாணிங்கன்னா ரிஸ்கியா விளையாங்கன்னா நீங்கள் ஹென்ஸே கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் ட்ரை பண்ணுங்கள் ஷூப்ஷோல் வில் பி கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் பாரட் வில் பி வைஸ் கேப்டன் சாய்ஸ் டங்க்லி நீங்கள் வேணால் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள் இந்த ரிஸ்கி கிராண்ட் லீக்கில் சேஃப் கிராண்ட்லி சேஃப் டீமில் கேப்டன் வைஸ் கேப்டன் வேணாம் ஸோ இதான் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் ஸோ ஹோப் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிக்கோன்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள் அப்டேட்டட் எதாவது பிளேய் லவுனில் ஏதாவது சேஞ்ச் இருந்தால் நான் பேஸ் டீமில் ஏதாவது சேஞ்ச் இருந்தால் டெலகிராம் பேஜில் வந்து டெலகிராமோட பேஜில் வந்து கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன் டெலிகிராம் பேஜ் ஒரு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க ஹோப் உங்களுக்கு வீடியோ பிடிச்சோன்னு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்